திருக்குறளும் ஓர் இலக்கியம் தானே ஐயா. திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்று 10 பாடல்களை எழுதியிருக்கிறாரே என்று புலவர் மா நன்னன் அவர்கள் தந்தை பெரியாரிடம் விளக்கம் கேட்கிறார்கள். குறள் ஒரு இலக்கியம் அல்ல, அது எக்காலத்துக்கும் ஏற்ற அறிவு அல்லது ஒழுக்க நூல் என்று சொல்லலாம். அதுவும் இன்றைக்கு 150 பொருந்தா கருத்துக்களை கொண்டதென்றே சொல்லலாம். அறிவும் ஒழுக்கமும் காலத்துக்கு ஏற்ற வண்ணம் மாறுதல் அடையக்கூடியதென்று சொல்ல வேண்டும். குறளாசிரியர் கடவுளையும் மோட்ச நரகத்தையும் ஒத்துக்கொள்ளவில்லை. குறளில் நீங்கள் அறம், பொருள், இன்பம் என்ற அளவில்தான் காண முடியுமே தவிர வீடு, மோட்சம் பற்றி அவர் கூறியிருப்பதாக இல்லை. கடவுள் வாழ்த்து என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதில் உருவ வணக்க கொள்கைகள் இடம்பெறவில்லை. திராவிட மக்களுக்கு எல்லாம் வல்ல, எங்கும் நிறைந்த என்பதான கடவுளை குறித்து கடவுள் என்ற ஒரு சொல்லை தவிர வேறு சொல் கிடையவே கிடையாது. அந்த சொல்லையே வள்ளுவர் தமது குறளில் கையாளவில்லை. வள்ளுவர் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பதெல்லாம் ஒவ்வொரு நற்குணங்களை வைத்து அதன்படியாக நடக்க வேண்டும் என்பதற்காகவே 10 பாட்டிலும் 10 விதமான குணங்களை கூறினார். மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் வாழ்வின் வகையை, நிலையை உணர்த்துவதற்காக 8-9 கருத்துக்களை வைத்து வள்ளுவர் கடவுள் வாழ்த்து கூறியிருக்கிறார். குறள் வெறும் ஒழுக்கத்தையும் வாழ்க்கைக்கு வேண்டிய அனுபவ பிரத்யட்ச வழியையும் கொண்டதாகும். மக்களுக்காக நூல் செய்தவர் மக்களை பற்றி வாழ்த்தாமல் எப்படி கடவுளை வாழ்த்தி இருக்க முடியும்? அவரது குறளில் கடவுள் தத்துவத்தை பற்றி கூறாமல் வாலறிவன் என் குணத்தான், தனக்குவமை இல்லாதான், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதான், இப்படி பல பட கூறினாலும் இதில் கடவுளை பற்றி இன்னது கூறியுள்ளது என்று சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை. 10 குறள்களிலும் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தன்மைகளையே எடுத்து காட்டியுள்ளார் என்று அருமையாக ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள். இத்தகைய உயர்ந்த எண்ணங்களை எல்லாம், தந்தை பெரியார் அவர்களுடைய உயர்ந்த எண்ணங்களை எல்லாம், கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா அண்ணன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த நூலிலிருந்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருத்துக்களை பற்றி எண்ணி பாருங்கள். உங்கள் உறவினர்களோடும் நண்பர்களோடும், சிறப்பாக இளைஞர்களோடும் பேசும்போது இந்த கருத்துக்களை குறித்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அறியுங்கள், கலந்துரையாடுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.